ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவுட் ஆஃப் சேனல். போட் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. அதில் ஒரு ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு பேசப்படுது. அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தலைனா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில ஒரு நியாயமான கேள்விகளும் இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாமே நம்ம நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கூட என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படத்தில், கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரில் ஆரம்பித்து நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. தோனியை காமிச்சிருப்பாங்க, செவன் காமிச்சிருப்பாங்க, படைப்பா பிஜிஎம் வரும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, நீ யார் ஃபேன்மா அப்படிங்கிறப்ப விஜய் கேட்குறப்ப உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா தலை ஃபேன் சொல்லி தலையில் தட்டி விட்டு அந்த மங்காத்தா பிஜிஎம் வரும், கூஸ்பம்ப்ஸ் பிஜிஎம்ங்க. நான் ஃபஸ்ட் டே நம்ம தியேட்டரில் பார்த்தோம், அந்த விளாக் கூட செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ்பம்ப்ஸ் சீன். மங்காத்தா பிஜிஎம், அதாவது தளபதி படத்தில் தலையவர் அஜித் அவர்களோட பிஜிஎம் போடுறப்ப சீனே பார்த்தீங்கன்னா பயங்கரம் வெளிவிட்டாயிருச்சு. ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்படி எல்லோரும் ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் சமயத்தில், இப்போ இந்த சமயத்தில் ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக நீங்கள் யார் ஃபேன்னு சொல்லி தோனியை வந்து இது பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து ஏஜிஎஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏஜிஎஸ் சைடில் வந்து தோனியை தான் ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த மீனிங்கில் சொன்ன மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பேட்டி எடுத்தப்ப தலைனா தோனியாக கூட இருக்கலாமே, அந்த மாதிரி அந்த சென்ஸில் பேசியிருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட் கிளிப்ஸில் நமக்கு அதான் நமக்கு தெரிஞ்சு. தளபதி கேட்குறாரு, ஆனால் ஆன்சர் தலைன்னு வருது, தலை தோனியாக கூட இருக்கலாமே, ஆனால் பிஜே மங்காத்த பிஜே வருது. அது நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது வந்து இன்னுமே அவங்க அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆல்ரெடி நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா லியோ சக்ஸஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருப்பாரு, புரட்சி தலைவர்கள்னால் ஒருத்தர் தான், நடிகர் தலைவர்னால் ஒருத்தர் தான், அந்த மாதிரி அதே மாதிரி தலைனா ஒருத்தர் தான் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டு சொன்னதுனால தலை அஜித் குமார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அஜித் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இனி இனிமேல் யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித் குமார் இல்லை ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன ரீசன்ஸ் தெரியல, சில ரீசன்ஸ்லாம் பின்னாடி நடந்து சொல்கிறாங்க. பட் அவர் அதனால இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. பட் நமக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் நம்ம தோனி அவர்கள் தலைன்னு சொல்கிறோம், சினிமாவில் அவர் கூப்பிடாதீங்கன்னு சொன்னனாலும் நீ ஆட்டோமேட்டிக்காக தலை ஃபேனா தளபதி ஃபேனா அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்கட்டும், விஜயா அஜித்தா அந்த ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், இன்ன வரைக்குமே இருக்குது. ஏன்னா தளபதி அவர் கெரியர் பீக்கில் இருக்கப்பையும் அஜித் அவர்களையும் கிட்டத்தட்ட அதே 90s ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கு. அவரை வந்து தீனா படத்தில் எப்படி தோனி அவர்கள்லாம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் தலைன்னு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா டயத்துலாம் தலை டக்கர்டோன்னு சொல்லி அந்த தலையை வந்து ரொம்ப ஒரு பீக்கில் இருந்தான்னு சொல்லலாம். அப்பயும் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிற, கூப்பிடாதீங்கன்னு அப்படி சொன்னதுக்கப்புறமும் இன்னும் ஃபேன்ஸ் மக்கள்கிட்ட தலைனா டக்குன்னு அஜித் அவர்களும் ரிஜிஸ்டர்ட் ஆவார். இதுதான் உண்மை. கிரிக்கெட்டு சினிமா ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்கணும். மங்காத்தா பிஜிஎம் போகிறனால எல்லாருமே அந்த ஒரு பிஜிஎம்காக தான் சர்ப்ரைஸ் ரொம்ப எலிவேட்டாகி கத்துனது அந்த சீன் தான். அதே படத்தில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் தோனியோட அடையப்பா பிஜிஎம்மாக இருக்கட்டும், தோனியை வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சா இருக்கட்டும், அந்த கிரெடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுக்காக கத்துனதாக இருக்கட்டும். ஸோ ரெண்டு பேர்த்தையுமே எல்லா ஃபேன்ஸையுமே கவர் பண்ணுற விதமாக தான் அந்த கோட் மூவியில் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவ்வளோ பேர் வந்து கொஞ்சம் ஹட்டாக இருக்காங்கிறது கேட்குறப்ப நியாயமான இதாக இருந்துச்சு. ஸோ இதை கிளியர் பண்ணலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறோம், சினிமாவில் தலை அவர்கள் அஜித்னா, கிரிக்கெட்டில் தலைனா தோனி அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளாரிட்டி வச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், செகண்ட் விஷயம் என்ன பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்னா, அதே கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருப்பாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் ஸ்பாயில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ வெங்கட் பிரபு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, பொறுப்பை கொடுக்குற மாதிரி கண்ணை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க, அந்த மோகன் அவர்களை வந்து கேரக்டர் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற சொல்கிறப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து ரியல்லே அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ரியலில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு பாலிடிக்ஸ் போகிறாரு, இப்போ கரண்ட் இதாக சினிமாவை என்னோட இடத்த நீ பார்த்துக்க அப்படிங்கிற சொல்லி கொடுத்து போன மாதிரி, அந்த மாதிரி சென்ஸில் வந்து அந்த சீன் மேக் பண்ணியிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் அதான் சொல்லுவார், நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் அதை பாருங்கள், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசியிருப்பார். இதுலேயும் வந்து ஒரு சர்ச்சையாயிருச்சு, இது இப்படி எப்படி சொல்லலாம், ஈகோலெக்ஸ் ஆக்டர் தளபதினு சொல்கிறாங்க. ஏன் உண்மையிலே இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீலாம் நடிக்க வந்துட்டு இல்லை, அப்புறம் ஆங்கர் பண்ணிகிட்ருக்கு அப்படி கேட்குறதா இருக்கட்டும், கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வராரு. பட் சிவகார்த்திகேயன் வந்து இதை சொன்னதுக்கப்புறம் இன்னமும் இது வந்து அடுத்த தளபதி அப்படி யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வேலிடான பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஜினி கமலாக ஆகட்டும், விஜய் அஜித், அதுக்கப்புறம் இவ்வளோ மாசான க்ரௌட் பட்டாளத்தை உருவாக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப க்வெஸ்சன் மார்க். ஏன்னா அது ஈசியன் டேல ஒன் டேல கிடைக்கல, விஜய் அவர்கள் 30 இயர்ஸ் இது கஷ்டப்பட்டிருக்காரு, ரஜினி அவர்கள் 50 இயர்ஸ் ஆகும்போது, கமல் அவர்கள் இன்னும் நடிச்சிட்ருக்காரு, அஜித் அவர்களும் 30 இயர்ஸாக தொடர்ந்து இதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் அப்படி கிடைச்சப்ப இவர் சிவகார்த்திகேயன் இவ்வளோ ஸ்பாட்ஸ்
டைம்ல இந்த பிளேஸ் கிடைக்குங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் அது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கடினமும் உழைக்க வேண்டியது இருக்கு. என்டர்டைன்மெண்ட் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஸ்டார்டிங்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிளஸ் மாஸ் இதோட ஒரு ஃபோர் ஆல் ஃபிலிமா இன்னும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் பெரிய பொறுப்பு வந்திருக்கு. அப்படி பண்ணாதான் தொடர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும் ரசிகர்களையாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் தகுந்தாப்பில் அவர் படம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவருக்கான இடம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இடத்துக்கு போக முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஒப்பீனியன் சிவகார்த்திகேயன் பற்றி எங்களோட ஒப்பீனியன். இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கார். பட் சிவகார்த்திகேயனோட ட்ராபேக் என்னன்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா ரொம்ப வந்து கீழே வந்து வந்துடுற மாதிரி வந்துடுறாரு. ஹிட்டு கொடுத்துருந்தா திரும்பி மேலே போயிடுறாரு. ஸோ அந்த பேலன்ஸாக ஃபேன்ஸாக இருக்க எல்லாருமே அந்த பேலன்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் தான் அவர் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதான் எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட்டு தளபதியில் அந்த 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 இடத்துக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறது யங்ஸ்டர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஒரு வீட்டில் 6-60 வயசு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு ஆக்டராக யார் வருவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ் ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப். பை.